ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு அதில் ஒரு கப் வந்து கோதுமை மாவு போடுங்க. போட்டு லைட்டாக சால்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசையணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் செஞ்சால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இது அப்படியே ஊறட்டும். இந்த கேப்பில் ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை எடுத்து நல்லா திரட்டிக்கலாம். நல்லா வந்து ரொம்ப மெலிசாக திரட்டுங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மேலே இப்போது நம்ம கடலை மாவு கலவையை அதில் வச்சிடலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பாதியாக மடிக்கணும். பாதியாக மடிச்சுட்டு அது மேலேயும் கடலை மாவு கலவையை வச்சிடலாம். அது மேலே வச்சு இன்னும் ஒரு மடியில் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இது மேலே வந்து சப்பாத்தி தீத்துற மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தீத்திக்கலாம். தீத்தி எடுத்துக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி அந்த சைடில் சின்னதாக அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது இதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடித்து எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கணும். இப்போது அது மடித்து அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தால் 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஜீனி பாகு ரெடி பண்ணிடலாம். அது கொஞ்சம் ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். எடுத்து இதை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க, கட் பண்ணதை. இப்போது ஜீனி பாகில் இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாம் அதில் உள்ளே போய் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு ரொம்பவே டைம் கிடையாது, ரொம்பவும் செலவு கிடையாது, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. இப்போது கோதுமை மாவில் செஞ்ச இந்த ஸ்வீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.